പിന്നെ തിരുന്തു നടിയാറ് പേണി പിറപ്പറുക്ക മുന്നേ തവങ്കൽ മുയന്று കൊണ്ടേൻ முதன் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தே என்னே யான் உனை மறவாமல் நின்று ஏத்துவனே. அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் உங்களெல்லாம் நான் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் திருமண பாக்கியம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்ட்டு மகாலட்சுமியை பிரார்த்திக்கிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர்கள் நமது நண்பர்கள் கேட்குற ஒரு கேள்வி, திருமண தடை ஏற்படுறது, எங்கள் அண்ணாவுக்கு திருமணம் ஆகலை சார், எங்கள் பெரியப்பா பையனுக்கு ஆகலை, என் தம்பிக்கு ஆகவே மாட்டக்கு, என் பையனுக்கு ஆகவே மாட்டக்கு, என் பேரனுக்கு ஆக மாட்டக்கு நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. திருமண தடை நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இரு மனங்கள் இணைவது திருமணம். ரெண்டு பேர் மனசும் இணைஞ்சா, மனசு ரெண்டும் சேர்ந்தா அது திருமணம். இந்த திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறது அப்படிம்பாங்க. ஏன்னா என்னென்னா இறைவனால் அது தீர்மானிக்கப்படுது, நம்ம கையில் இல்லை. யாருனே தெரியாத ஒருத்தரை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அவங்களோட குடும்பம் நடத்தி வாழ்க்கை நடத்தணும். யாருனே தெரியாத ஒரு பொண்ணை அவங்க வீட்டில் மருமகளாக, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணை அவங்க எடுத்துக்கிறது, இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த திருமணம் அப்படிங்கிறது. நிறைய பேர் திருமணம் பண்ணலான்னு பார்ப்பாங்க, அமைப்பே இருக்காது. ஒரு சில பேருக்கு தோஷங்கள் இருக்கும் ஜாதகத்தில், செவ்வா தோஷம், சர்ப்பதோஷம், கலத்தர தோஷம், தோஷங்கள் இருக்கும். ஒரு சில பேருக்கு தோஷங்கள் எதுவுமே இருக்காது, ஆனால் திருமணம் தடையிட்டே இருக்கும். இப்போ ஒரு குழப்பம் வரும், தோஷம் இருந்தது தடையானா சரி, எந்த தோஷமே இல்லை, பேன் திருமண தடை ஏற்படுறது எதுக்காக வேண்டி அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். நல்ல ஜாதகம் சார், ஆனால் ஏன்னு தெரியல கல்யாணமே முடியல அப்படிம்பாங்க. இந்த காரிய தடைகளை நீக்குவோர் கணபதி. எப்படிப்பட்ட காரிய தடைகள், தடையெல்லாம் நீக்குவோர் கணபதி. சித்தி தருபவர் சித்தி விநாயகர். சித்தினா நினைச்சது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தர்றவர் விநாயகர், சித்தி விநாயகர். காரிய தடைகளை நீக்குவோர் கணபதி. விநாயகர் வந்து ஒரு பிரம்மச்சரி சார், திருமணத்துக்கு இப்போ அவரை எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. விநாயகர் வந்து சித்தியை தரக்கூடியவர். வடக்கை பார்த்தீங்கன்னா மனைவியோடு இருப்பார், அங்கிட்டு வடக்கை வந்து முருகர் தான் பிரம்மச்சரி, நம்ம சைடில் பிள்ளையார் பிரம்மச்சரின்ட்டு முருகருக்கு ரெண்டு மனைவி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரே ஒரு க்ஷேத்திரம் அங்கே மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னா பரிபூர்ணமாக திருமணம் முடியும். எப்படிப்பட்ட திருமண தடை, திருமணஞ்சேரியா சார் அப்படின்னா திருமணஞ்சேரி இல்லை, எல்லாருக்கும் தெரியும் திருமணஞ்சேரி. நான் திருமணஞ்சேரி தெரிஞ்சது எல்லாருக்கும், இது எல்லாருக்கும் தெரியாது ஆனால் 100% பலன் கொடுக்கக்கூடியது. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கல்யாண விநாயகர். திருச்செந்தூரில் கொடிமரத்துட்ட வெளியே வந்தோம்னா வெளி பிரகாரத்தில் அந்த கொடிமரத்துக்கு பக்கத்திலே இருப்பார் கல்யாண விநாயகர் அப்படின்ட்டு, விவாக விநாயகர்னு சொல்லுவாங்க. அந்த கல்யாண விநாயகருக்கு யார் போய் மாலை வாங்கி போடுறாங்களோ அவங்களுக்கு பரிபூர்ணமாக கல்யாணம் முடியும். அதாவது சுப்பிரமணியர் சன்னதியிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம வெளியே வந்த உடனே முதல்ல கொடிமரம் இருக்கும், அந்த கொடிமரத்திட்ட அப்புறம் பக்கத்தில் எல்லாம் அந்த கடலை வந்து காது வச்சு கேட்பாங்க, அந்த சவுண்டை, கடலோட அலையோட சத்தத்தை, அந்த ஓம்ங்கிற ரீங்கார வடிவத்தை கேட்பாங்க. அந்த அந்த இடத்துக்கு, அந்த கொடிமரத்துக்கு எதுக்க பார்த்தீங்கன்னா, அந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் வாசலுக்கு வலது பக்கமாக கல்யாண விநாயகர் அப்படின்ட்டு ஒரு விநாயகர் உட்கார்ந்துருப்பார். எப்படிப்பட்ட திருமண தடையும் நீக்கக்கூடியவர் அந்த கல்யாண விநாயகர். திருச்செந்தூர் போனீங்கன்னா அவசியம் இதை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு அப்புறம் சொல்லுவாங்க, திருச்செந்தூர் போயிட்டு இப்போ தான் சார் வந்தேன்பாங்க. எங்க முதலே சொல்ல வேண்டியதானுங்க, திருமண தடை இருக்கே இந்த மாதிரி மாலைங்க போடலாங்க அப்படி, ஏன் இது முதல் எங்களுக்கு சொல்லலாம்பாங்க. அதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோவை போடுறோம். நிறைய பேர் இது பார்த்து பயன்பெறணும், ஏன்னா ஒவ்வொருத்தருக்காக நம்ம சொல்லிட்டுருக்க முடியாது. இந்த வீடியோ வந்து ஒரு எளிமையான விஷயம், எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். அதனால் திருமண தடை இருக்கா கவலையே படாதீங்க. இந்த கல்யாண விநாயகருக்கு போய் ஒரு மாலை, உங்களால் முடிஞ்ச மாலை, பெரிய மாலை இல்லை, சின்ன விநாயகர் தான், சின்ன மாலை கூட நீங்கள் உங்களால் முடிஞ்ச உங்கள் வசதிக்கு தகுந்த மாலை வாங்கி ஒரு 5 நிமிடம் சுவாமிக்கு முன்னாடி இருந்து சங்கல்பம் பண்ணிவிட்டு இந்த கொடிமரத்துட்டு விழுந்து கும்பிட்டு வேண்டிட்டு வாங்க, அற்புதமான வாழ்க்கை இருக்கும். திருமணம் முடிஞ்சவொடனே மறுபடியும் மனைவியோடு போய்
மறுபடியும் அந்த விநாயகரை வணங்கி நன்றி சொல்லிட்டு வாங்க. இந்த திருமண தடை 100% நீங்கும், கண் கூட நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பேர் போய் பலன் பெற்றிருக்காங்க, நீங்களும் பலன் பெறணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வெளியிடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பயன்பெற்ற மாதிரி மற்றவங்களுக்கு இது இந்த விஷயம் தெரியணும்னு நினச்சா அந்த விஷயத்தை சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த எங்களோட பதிவுகளை பார்க்க முடியும். உங்கள் எல்லோருக்கும் எப்போதும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயகம் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தனாகர்ஷ சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.